பொறுப்பு கூட இருக்கு பாத்தீங்களா பொறுப்போட தான் போராட்டம் எல்லாரும் ஆக்சுவலா பிரச்சனை என்ன நம்மளுக்கு யாராவது மேனேஜர் மாதிரி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்மளோடதே பாத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல நம்மளுக்கு தெரியல எங்க டேப் பண்ணணும்னு தெரியல எங்க டேப் பண்ணணும்னு தெரியல உள்ள ஒப்படைக்கணும்னு தெரியல உள்ள பிரியாம வாழணும்னு தெரியல அதை அற்புதமா உபதேசிச்சுட்டு முடிச்சுட்டே போயிருக்காங்க அங்கேக்கும் கதி இங்கேக்கும் பியூட்டிஃபுல் வாழ்வு ரெண்டும் ஒரே ஸ்டெப் தான் ரெண்டு ஸ்டெப்பே கிடையாது வேணா ஒரு ஆள் தான் ஒரு ஆளே பொய்யாள் அதனால இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் சொரூபத்தோட தான் ரிலேட் ஆகணும் ஏங்க உயிர் நுச்ச ஆழ்ந்த உரத்துல பிறந்தவன் இல்லைங்க இவனோடதெல்லாம் எப்படிங்க கண்காணிக்கப்படாம இருக்க முடியும் பூமியே சோழ விட்டுப்பட்டிருக்குங்க 14 பில்லியன் லைட் இயர்ஸ் முன்னாடி ஒரு சோழ விட்டதனுடைய இதுதானங்க இன்னைக்கு தேதி 2021 நம்ம ஏதோ ஒரு நம்மளா ஒரு தேதியை கொடுத்துருக்கோம் நம்மளா ஒரு கிழமையை சொல்றோம் என்னவோ சொல்றோம் ஒரு இனம்ன்றோம் ஒரு மொழின்றோம் ஒரு மாதம் ஏப்பா இதுலயாப்பா இருக்கு இங்க ஆளே இல்லப்பா ஏன எல்லாம் சொல்லுவோம் இவரு 16 வயசுக்கு வராரு திருவண்ணாமலைக்கு செப்டம்பர் 1, 1896 அங்கேருந்து ஒளி ரூபமாக அது அப்படியே இவரை சூழ்ந்து கொண்டு அங்க இருக்கவே உடல மதுரையில கிளம்பி வந்துடுறாரு திருச்சுழி இங்க திருச்சுழியோ மதுரையோ அங்கேருந்து கிளம்பி நேரம் வந்து திருக்கோவிலூர்ல வந்து இறங்கிட்டார் அங்கேருந்து வேற அப்படியே டிராக்லயே நடந்து வர்றாரு 30 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர் திருவண்ணாமலை ஸ்டேஷனுக்கு சரி வழி கிழி கேட்க வேண்டாங்கன்னு நேரம் வந்துட்டு நேரம் கோவிலுக்குள்ள போகுது இல்ல அந்த குளத்துக்கு வருது ஏதோ காசு 3 ரூபாவோ 2 ரூபாவோ இருந்தது அதை ஒரு இவனை கூப்பிட்டது நாவிதனை கூப்பிட்டது முடிய மொட்டை அடிச்சுக்கிச்சு மூணில் அறுத்து தூக்கி போட்டுது குளத்தில் உழுந்து ஒரு முக்கு முக்கு எழுந்தது அவங்ககிட்ட மீதி இருக்க சில்லறையை அங்கே போட்டது இவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தது நேராக கோவில் நோக்கி நடந்து வருது மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது கோவில் கர்ப்பகத்தில் யாருமே இல்லை அப்பா வந்துட்டேன்பா அப்படிதான் உள்ளே போச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கங்கங்கே வந்து கண்ணை சொருகிக்கிட்டு உடம்பு கடக்கப்படுகிறது வெறும் மூச்சை பார்த்தீங்கன்னா உடம்பு இல்லை அங்க மூச்சை பார்த்தவன் உடம்பு கிடையாது அது என்னன்னு நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அங்க சைலன்ஸ் தான் வேணும் நம்மளுக்கு நம்ம இல்லவே லட்சியம் எப்ப பாரு உள்ள சைலன்ஸ் தான் மௌனம் தான் அதுக்கு பின்னாடி அச்சலம் இருக்கவே இருக்கு கவலையே பட வேண்டாம் ஃபுல் பவர் ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னா அங்கதான் போனோம் இங்க ரீசார்ஜ் இல்லைங்க ட்ரெயின் யோசிச்சிங்கன்னா ட்ரெயின் உடம்பா மாற போறீங்கன்னு அர்த்தம் உடம்புலையும் ட்ரெயின் மனசுலையும் ட்ரெயின் எண்ணெய் ஓட்டங்கள்லையும் ட்ரெயின் அப்பயே ஏற்பட்ட அற்புதமான இதுவா இருக்கு இது வந்து என்ன பண்றது இது கிளீனா வந்து அந்த பொருள் வந்து பொறுப்பா இருக்கான் பாருங்க பொறுப்புகள்னால தான் பொறுப்பு வகிப்பவன் அங்க இருக்கான்ல அந்த பொறுப்பு வகிப்பவன் அன்றாட வாழ்க்கையை எப்படி மாத்தி வச்சிருக்கான் இவளை பாக்குறதையே வச்சிருக்கான் உள்ள இவளோட ரிலேட் பண்றதையே வச்சிருக்கான் சோ அவளுக்கு தெரியாம இப்ப யாருக்கு யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் அவதானே பொறுப்பு அவகிட்டதான் ரிலேட் பண்றான் அது மூலமா அன்றாட வாழ்க்கையை மீட் பண்ணிட்டு இருக்கான் அத்தனை போராட்டங்களையும் அப்படின்னா அவகிட்ட சமர்ப்பிச்சுட்டு தானே பண்ணிட்டு இருக்கான் ஒண்ணு ஒன்னும் இங்கேயும் வந்து அவன் சமர்ப்பிக்கிறான் சோ வடிவெடுத்து வந்தாகணுமா இல்லையா அதனால என்ன சொல்லுவான் உனக்கு பக்கம் வந்துடுச்சுன்னா உண்மையை உணர்த்ததுக்கு உணர்ந்த ஞானி வருவாரு இருந்தே ஆகணும் உன்னுடைய பக்கம் தான் முக்கியம் உன்னுடைய முதிர்ச்சி தான் முக்கியம் அது இருந்துகிட்டே இருக்கு அது இல்லாமல் இல்லை உனக்கு வேணும் நீ தவப்படணும் நீ சரணாகதி நீ பிரிவில்லாமல் உள்பொருளை நம்பணும் புரியுதுங்களா அந்த நம்பிக்கையினுடைய விளைவு அவ வந்து என்ன பண்ற நான் பாத்துக்கிறேன் பாட பாத்துக்கிறேன் இவ்வளவுதான் வந்து விஷயத்தை பார்த்தா சின்னதா இருக்கும் ஆனா நடக்கிற இது வந்து பெரிய லீப்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது புரியுதுங்களா